உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்துக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கிழக்கு பகுதிக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சரக்கு போக்குவரத்து முனையம் நியூ பவ்பூர் முதல் நியூ குர்ஜா வரை அமைக்கப்பட்டுள்ளது காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் கலந்து உள்ளனர் முன்னூற்று ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது கான்பூர் மாவட்டத்தில் உள்ள அலுமினிய தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையும் அவுரியா மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்களையும் எட்டாவா மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளி பொருட்களையும் ஃபைரோசாபாத் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் கண்ணாடி பொருட்களையும் ஹத்ராஸில் உற்பத்தி செய்யப்படும் பெருங்காயத்தையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல இந்த ரயில் பாதை உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கான்பூர் தில்லி இடையிலான பிரதான ரயில் பாதையில் தற்போது சரக்கு ரயில்களும் செல்வதால் அந்த பாதை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிக்க பாதையாக உள்ளது தற்போது தனி சரக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த நெரிசல் குறைவதோடு பயணிகள் ரயில் மேலும் வேகமாக செல்ல வழி ஏற்படும்